இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா RRR எம்ப்ராய்டரி அப்படின்ற ஒரு எம்ப்ராய்டரி ஷாப் சேல்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு பிளவுஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கலாம், லோகோஸாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தாலும் இதில் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண முடியும். லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லேடிஸ்க்கு. எதுக்குன்னா இப்போ வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தைய பார்த்துட்டோ இல்லை வெளியில் எந்த ஆப்ஷனாக இருந்தால் 20,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஒரு ஐடி ஃபீல்டில் போய் எவ்வளோ ஒர்க் பண்ணி என்ன சொல்கிற 2-3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பண்ணுற சேலரி வந்து நம்ம இதில் எடுத்துடலாம். இப்போ அவங்களுக்கு டைம் சேவிங் கான்செப்ட் தான் இது. இப்போ ஒரே டிசைன் டபுள் டைம் பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்மளோட பிரான்ச் வந்து என்ன 1 வீக் ஃப்ரீ ட்ரைனிங் இருக்கு, அப்புறம் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இருக்கு, ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு, 1 இயர் வாரண்டி, ஃப்ரீ சர்வீஸ். ஆல்மோஸ்ட் நம்ம மிஷின் வாங்கிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்டு. இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்கிரேட் ஆன மிஷின்ஸ் இங்கே இருக்கு. ஸோ மறக்காம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே எம்ப்ராய்டரி மிஷினில் கூட நாங்கள் இத்தனை ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே, பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலாக இருக்கும். இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லாமல் மென்ஸும் நீங்கள் டெய்லர் ஃபீல்டில் இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆனால் கூட நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்டரூர் டிசைன்லேருந்து பேசுகிறேன். RRR எம்ப்ராய்டரி அப்படின்ற ஒரு எம்ப்ராய்டரி ஷாப் சேல்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். இவங்ககிட்ட வந்து என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி மிஷின். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இளத்தரசியாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, லேடிஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாது. சில பேர்னால தான் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியும், ஆனால் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணணும். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 to 80,000 கிட்ட இன்கம் பார்க்கணும். அண்ட் பர் டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 rupees வந்து இன்கம் பார்க்கணுன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டி. ஸோ எம்ப்ராய்டின்னு சொன்னாலே லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த டெய்லர் ஃபீல்டில் இருக்கேன், பட் எனக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் மறக்காம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோ போய் கேட்டுக்கலாம். இவங்களோட கம்பெனியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து இவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா வடபழனி தாங்க இஸ் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்பர் வந்து இங்கே ப்ளே ஆகும். இல்லத்தரிசியாக இருக்குது, சிஸ்டர்ஸாக இருக்கீங்க, அங்கே வந்துட்டு அன்எம்ப்ளாய் இருக்கீங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலாக இருக்கும். இது இஸ் லேடிஸ்க்கு மட்டும் இல்லாமல் மென்ஸும் நீங்கள் டெய்லர் ஃபீல்டில் இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆனால் கூட நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மென் அண்ட் உமன்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து வேற லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்து வீடியோ கிளப்பலாம். ஹாய்க்கா, உங்கள் நேம் சொல்லுங்கக்கா. பிரியா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், உங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்கள், அண்ட் உங்கள் கம்பெனியில் என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக மக்கள் சொல்லுங்கக்கா. இது வடபழனி, சென்னை. இது RRR எம்ப்ராய்டரி மிஷின் சேலிங். இது வந்துட்டு இப்போ எம்ப்ராய்டரி மிஷின்னா பிளவுஸ், உங்களுக்கு பிளவுஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கலாம், லோகோஸாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தாலும் இதில் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க். இது வந்துட்டு சிங்கிள் ஹெட்டு. சிங்கிள் ஹெட்னா 12 needles, ஆட்டோ கலர், ஆட்டோ ட்ரிம் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரேம் சைஸ் வந்துட்டு 20x32 இருக்கு. ஆட்டோ ப்ரூஃப் இருக்கும். 12 needles 12 thread போட்டுக்கலாம். 12 threads அது வந்து ஆமா, 12 needles 12 ஆட்டோமேட்டிக் த்ரெட்ஸ் எடுத்துக்கோ. ஓகே, இதுல வந்துட்டு உங்களுக்கு 4 options இருக்கும். லைக் ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி தான், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ், காம்ப்ளிகேட்டடா இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆமா, வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன டிசைன் வேணும்ங்கறது நம்ம சாய்ஸ் பண்ணிக்கணும். லைக் நெக்ஸ்ட் வந்துட்டு பொசிஷன் சேஞ்ச் பண்றது, நமக்கு எப்படி பொசிஷன் தேவையோ, எந்த சைடு தேவையோ அந்த சைடுக்கு நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ல டிசைன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இதுல ஒரு டிசைன் கொடுத்துட்டு அது எந்த வகையில தைக்கணும், எந்த இடத்துல தைக்கணும், எந்த சென்டிமீட்டர்ல தைக்கணும் நீங்க சேவ் பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, फोर्थ வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி நமக்கு எப்படி ட்ரேஸ் வேணுமோ அந்த அந்த நம்ம மார்க்கிங் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த மார்க்கிங்ல ட்ரேஸ் பண்ணிட்டு நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணா மிஷின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஓகேக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பிஸ்னஸ்னாலே வந்துட்டு லேடிஸ்க்காண்டி ஒரு பிஸ்னஸ் தான் சொல்லுவாங்க, பட் இது எப்படிக்கா லேடிஸும் பண்ணலாமா மென்ஸும் பண்ணலாம் அப்படின்ட்டுல? லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லேடிஸ்க்கு. எதுக்குன்னா இப்போ வீட்டில இருந்து வெளியில போக முடியாது, இப்போ கொஞ்சம் பேஷண்ட்னால அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மிஷின்னா வீட்லேயே பண்ணா கூட அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தைய பார்த்துட்டோ இல்லை வெளியில எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் வீட்லேயே இது பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா. ஒரு 10x10 சைஸ் ஒரு ரூம் இருந்தாலே இந்த மிஷின் 5x7 இருந்தாலே போதும், போதுமானது. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இது எப்படிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், இதுக்கு உண்டான லாபம் எப்படி கிடைக்கும்கா நம்மளுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம மிஷினுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அது, இப்போ த்ரெட்டோட சார்ஜஸும் அப்புறம் கரண்டோடைய சார்ஜஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது மேலே டிபெண்ட் ஆகும். என்ன மேக்ஸிமம் ஒரு 200 to 300 நமக்கு சார்ஜ் வீழலாம் ஒரு
பிளவுஸ் மேல. ஆனா நம்மளுடைய ஹர்னிங்ஸ் வந்துட்டு 2000 வரையும் பர் டே, 3000 வரையும் நம்ம சம்பாதிக்கலாம். பர் டே சொல்றீங்க? நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் வந்துட்டு ஒரு 3 பிளவுசஸ் 4 பிளவுசஸ் போட்டாலுமே ஒரு பிளவுஸ்க்கு ஈச் 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாலுமே ஓகே தான். இந்த சிங்கிள் மிஷின்ல வந்து ஒரு பிளவுஸ் தான்ன்றது விதத்துல தைக்க முடியும். இப்போ ஒரு பர் டேக்கு சொன்னீங்க, பர் மந்த் எவ்வளவு கிடைக்கலாம்? அதுல அவுட் கம்னா ஒரு 60 to 70000 வரையும் earn பண்ணலாம். ஓகே சூப்பர். ஒரு ஐடி ஃபீல்ட்ல போய் எவ்வளவு வர்க் பண்ணி என்ன சொல்ற 2 to 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி பண்ற சாலரி வந்து நம்ம இதுல எடுத்துறலாம். இதே எங்களோட இதுல டபுள் ஹெட் கூட இருக்கு. அதையும் பாருங்க. சேம் இது வந்துட்டு இப்ப டபுள் ஹெட். என்ன ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும்னா இது வந்துட்டு டபுள் ஹெட், ஒரே டிசைனை டபுள் டைம் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நிறைய நிறைய ஆர்டர்ஸ் இருக்குனாலோ இல்ல நிறைய பிளவுசஸ் இருக்குனாலோ இப்போ ஒரு பிசினஸ் பர்பஸா இது பண்றவங்கன்னா இது வந்துட்டு இப்போ அவங்களுக்கு டைம் சேவிங் கான்செப்ட் தான். இது இப்போ ஒரே டிசைன் டபுள் டைம் பிரிண்ட் ஆகும். ஓகே. அதனால இது டபுள் ஹெட் யூஸ் ஆகும். இது வந்துட்டு எப்படிக்கா எவ்வளவு நிமிஷத்துல தைக்கும் அது எவ்வளவு நிமிஷத்துல தைக்கும்? மிஷின்ல வந்துட்டு நீங்க ஒன் சிங்கிள் ஹேண்ட் வந்துட்டு 1 ஹவர் போடுறீங்கன்னா இதுல வந்துட்டு டபுள் டைம் பிரிண்ட் ஆகுறதுனால 2 ஹேண்ட்ஸுமே 1 ஹவர்ல ஆகும். ஸோ அதனால இப்போ லோகோஸா இருக்கட்டும் வேற போட்டோ ஃப்ரேமா இருக்கட்டும் டபுள் டைம் பிரிண்ட். இப்போ ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்றோம் மேபி நிறைய கலர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1 day பர் டே கூட ஆகும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால பண்ணா இதுல உங்களுக்கு 1 day 2 போட்டோ ஃப்ரேம் வந்துரும். அதுல என்ன சிங்கிள் போட்டோ ஃப்ரேம் வரும் லெஹங்காஸ் இருக்கட்டும். அப்ப வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கண்டினியூஷனா ஃபுல்லா பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். அப்ப வந்துட்டு அந்த சிங்கிள் அந்த ஹெட் வந்துட்டு பர்டிகுலரா பண்ணும் இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸ் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து 12 த்ரெட்ஸ் சொன்னீங்க, இதுல எத்தனை த்ரெட்ஸ்? இதுல வந்துட்டு சேம் தான் போட முடியும். இது வந்துட்டு ஒரு ஹெட், இது another head. இப்ப ரெண்டு ஹெட்டுமே டிசைன தான் பிரிண்ட் பண்ண போகுது. சோ அதனால அதுல என்ன த்ரெட் போட்டுருக்கோமோ இதுலயும் அதே த்ரெட் தான் போட முடியும். இல்ல எனக்கு போட்டோ ஃப்ரேம் வேற வேற கலர்ஸ் வேணும்னா அப்ப அங்க வேற கலர் இங்க வேற கலர் கூட அது நம்மளுடைய சூசிங் தான். நம்ம எப்படி பண்ணணும் நம்ம எப்படி போட்டுக்கிறோன்றது அது நம்ம கான்செப்ட். அதோடைய ஆப்ரேட்டிங் இதோடைய ஆப்ரேட்டிங் எல்லாம் கூட சேம் தான் இருக்கும். நிறைய வேரியேஷனோ டிஃபரன்ஸும் இருக்காது. பட் ஹெட் யூஸ் பண்றது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ஹெட் மட்டும் தான் ஆக்சுவலி டிஃபரன்ஸ். ஆமா, சேம் லைக் என்ன அந்த ஆப்ல அங்க நம்ம பார்த்தோமோ அதே தான் இங்கே இருக்கும். அந்த டிஸ்ப்ளே இன்னும் ரெண்டு மாடல்ஸ் கூட இருக்கு. அது வந்துட்டு இது அது கிளாசிக் சி பாடி, இது வந்துட்டு டபுள் ஹெட். இன்னும் 2 வந்துட்டு பட்டர்ஃபிளை அண்ட் ஃபியூச்சர் மாடல் இருக்கு. பட்டர்ஃபிளைல என்ன யூஸ்னா ஹாரிஸ் போட போறாங்கன்னா ஃப்ரேம் சைஸ் இது 20x32. ஸோ அதனால அதுல என்ன யூஸ் இருக்கும்னா இப்போ பட்டர்ஃபிளைன்ற மாடல்ல வரும்போது 20x32 வரும். நமக்கு ஃபியூச்சர்ல இப்போ ஃப்ரேம் சைஸ் பெருசா வேணுங்கிற போது எதுவும் பண்ண முடியாது அந்த மிஷின்ல. அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரேம் சைஸ் கன்வெர்ட்டபிள், அது நம்ம ஃப்ரேம் சைஸ பெருசா பண்ணிக்கலாம், 20x48 பண்ணிக்கலாம். அது வந்து பட்டர்ஃபிளை மாடல். இன்னொரு மாடல் இருக்கு ஃபியூச்சர் மாடல். இப்போ ஃபியூச்சர்னா 20x32 வரும், 20x42 ஃபியூச்சர்ல இப்பயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபியூச்சர் மாடல் கூட இருக்கு. இப்படி வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்களா ஃபியூச்சர் மாடல் இருக்கு, அதுக்கப்புறம் இதுக்கப்புறமே ரெண்டு புது மாடல் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ இது டைம் சேவ் பண்ணுமா அது டைம் சேவ் பண்ணுமா? அது என்னன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு சாரி போடுறோம்னா நமக்கு ஃப்ரேம் சைஸ் வந்துட்டு இது சின்னதா இருக்கும், 20x32 இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி ஒரு 4 பிளேசஸ் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரேம் சைஸ் பெருசு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சாரி வந்துட்டு ஃபுல்லா கவர் ஆகும். ஓகே. இப்போ இதுல 4 டைம்ஸ் ரிமூவ் பண்ணி போடுறோம்னா அதுல ஒரு 2 டைம்ஸ் ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் சைஸோட ஃப்ரேம் பெருசா வேணும். இப்போ குர்த்திஸ் போடுறோம்னா இங்க வந்துட்டு ஃப்ரண்ட் வரும், இங்க வந்துட்டு எட்ஜ்ல வந்துட்டு பார்டர் வரும். சோ அப்ப ஃப்ரேம் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா ஒரே டைம்ல முடிஞ்சிடும். ஓகே ஓகே. இப்போ சாரீஸா இருந்தாலுமே ரொம்ப லெந்த் இருக்கும் இல்லையா, ஃப்ரேம் சைஸ் பெருசா இருந்தா நிறைய கவர் பண்ணும். ஐ திங்க் நீங்க சொல்ற இந்த மிஷின்ஸ்ல வந்து ஜஸ்ட் ப்ளவுஸ் ஓகே, அது வந்து பெரிய சுடிதார் சாரி மாதிரி இருக்காங்க. அது சிங்கிள் ஹெட் தான் வரும் உங்களுக்கு. சோ அது ஃப்ரேம் சைஸ் மட்டும் பெருசா இருக்கும். கரெக்ட். இப்போ சாரி பிசினஸ் பண்றாங்கனா அது வந்து சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேக்கா, நம்ம RRR எம்ப்ராய்டரியில வந்து ஆக்சுவலா பர்சேஸ் பண்ணாங்க இந்த மிஷினுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆஃபர் கொடுப்பீங்க, என்னென்ன மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுப்பீங்க, என்னென்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுவீங்க? என்னென்ன ஃப்ரீ கொடுப்பாங்கன்னா இப்போ நாங்க இதே எம்ப்ராய்டரி மிஷின்ல கூட நாங்க இத்தனை வொர்க்ஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி கிளாஸ் வர்க் கூட பண்ணலாமா? ஆமா, மிரர் ஷீட் வர்க் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் கட் வர்க் கூட பண்ணலாம். ஓகே. செப்பரேட் நீடல் வரும், அந்த நீடல் போட்டு கூட நார்மலி நம்ம அது சொல்லி கொடுத்துருங்க அது எப்படி. ஆமா, பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியல் போடுறோம்னா 2 டைம்ஸ் கேன்வாஸ் ரோல் போட்டு மிஷின் ஆன் பண்ணா ஓகே. அதுக்கு அப்புறம் போட்டோ ஃப்ரேம்ஸ் கூட பண்ணலாம்னு சொல்லி இருந்தோம் இல்லையா, இதோ இந்த மாதிரி பண்ணலாம். இது எம்ப்ராய்டிங்ல பண்ணதா? ஆமா. ஓகே. இது எம்ப்ராய்டிங்ல பண்ண முடியல தெரியல, ஆக்சுவலி ஃபுல்லா எம்ப்ராய்டிங் வர்க் தான் அது. அக்கா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ்க்கு வந்து நாங்க ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் சொல்லி சொன்னீங்க, அது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு 12 நீடல்ஸ் இல்லையா, 12 கோன்ஸ் கொடுப்போம், 2 ஜெரி கோன் கொடுப்போம். மிரர் ஷீட்னா இதோ இந்த மாதிரி பிளவுஸ்ல போட்டிருக்கோம் இல்லையா, சோ அதனால 2 மிரர் ஷீட் கூட ஃப்ரீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, எங்க கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதுக்கு 1 இயர் வாரண்டி கொடுப்போம். அப்புறம் கேட்டலாக் புக்ஸ் 3. அப்புறம் உங்களுக்கு கேட்டலாக்ஸ் மட்டுமே 3 இருக்கா?
ஆமா ஓகே அது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஓகே நீங்க ஒரு டைம் பாருங்க அப்புறம் இது மிஷினோட புக் ஓகே இதுல கூட உங்களுக்கு அது எப்படி வர்க் ஆகும் அப்படினு சொல்லிட்டு இல்ல இதுலயுமே டிசைன்ஸ் தான் 5 அதோட இப்போ இந்த H1139ன்றது அந்த ஒரு கோட் வர்ட் மாதிரி கோட் இப்போ நீங்க மெஷின்ல போய் ஃபோல்டர் வைஸா பென் டிரைவ் போட் ஓபன் பண்ணீங்கனா இந்த டிசைன்ஸ்ல இது இருக்கும் இந்த நம்பருக்கு அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணா அதோட ஃப்ரண்ட் பேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும் அதுக்கு அப்புறம் ஷேட் கார்டு கூட கொடுப்பாங்க மீன்ஸ் இப்போ நிறைய பேர் த்ரெட் வந்துட்டு வெளியில பர்சேஸ் பண்றாங்க இல்லையா சோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மேபி இப்போ இதுலயே எங்ககிட்ட ஆர்டர் பண்ணா நாங்க கொரியர் கூட பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்துட்டு பாபின் வைண்டிங் மிஷின் இப்போ பின்னாடி கேஸ் போடுவோம் இந்த மிஷினுக்கு அதுக்கு இது பாபின் வைண்டிங் மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும் போது சடனா கரண்ட் ஆஃப் ஆனா டிசைன் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சோ அதனால இது வந்துட்டு உங்களுக்கு யூபிஎஸ் கூட ஃப்ரீயா கொடுப்பாங்க இது என்ன வந்துட்டுனா லோகோ ஃப்ரேம் லோகோனா இப்போ நம்ம டிஷர்ட் மேல இல்ல ஒரு கிளாத் மேல லோகோ போடுறோம்னா நமக்கு அப்போ ஒரு வேற ஃப்ரேம் தேவைப்படும் அது லோகோ இந்த சாதா எம்ப்ராய்டிங் இல்லாம ஃப்ரேம் வர்க்ங்கிறது வேற இது தேவைப்படும் லோகோ லோகோனாலே ஒரு சின்ன எம்ப்ராய்டரி வந்துட்டு பாக்கெட் மேல ஒரு கம்பெனி லோகோ கிளாத் மேல நம்ம அந்த மாதிரி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் கேன்வாஸ் ரோல் ப்ளவுஸ் கீழ கேன்வாஸ் ரோல் போடணும் ஒன் ரோல் ஃப்ரீயா வரும் ஓகே அந்த ரோல் ஃபுல்லா ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துருங்க அதுக்கு மேல சரி இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க இது காலியானாலும் எப்படி உங்ககிட்ட வந்து பர்சேஸ் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணாலும் நாங்க கூட டெலிவரி பண்ணிட்டு இருப்பீங்க சூப்பர் கொரியர் அட்ரஸ் கொடுத்தா நாங்க அதுக்கு டெலிவரி பண்ணுவோம் ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் சார் அந்த சிஸ்டர் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மிஷின்ஸோட பிரைஸ்ல என்ன டீடைல்ஸ் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார் ஆக்சுவலி இந்த மிஷினோட பிரைஸ் வந்துட்டு 370,000 ஸ்டார்ட் ஆகும் 370,000 5,00,000 வரை இருக்குது ஏன்னா டிபெண்ட் அப்பான் மாடல் மாடலு ஃப்ரேம் சைஸ் சேஞ்ச் ஆகும் வந்துட்டு இப்போ வந்து 4-5 மாடல் இருக்குது இப்போ வந்துட்டு கரெக்டாக ப்ரைஸ் சொல்ல முடியாது உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸ்க்ரோல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும் சார் நம்மளோட ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மக்கள் சார் ஷாப் வந்துட்டு வடபழனி சிவன் கோயில் பேக் சைடு இருக்குது ஏன்னா இப்போ வந்துட்டு ஒயா அந்த ஏர்போர்ட் ஒயா வந்தாங்கன்னா லெஃப்ட் சைடு வரும் இந்த வடபழனி பஸ் ஸ்டாப் வந்து ரைட் சைடு வந்துடும் மெயின் ரோடில் இருக்குது 100 feet ரோடில் இருக்குது சிவன் கோயில் பேக் சைடு வடபழனி அங்கே இருக்குது சென்னை இப்போ இங்கே வந்துட்டு சேலம் டு ஏவிஆர் சர்க்கிள் சிசே பிளாஸ் ஆப்போசிட் இருக்கு துளசி ஃபார்மசி இருக்கு அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அங்கே வந்துட்டு திருப்பி கோயம்புத்தூர் போனோம்னா கோயம்புத்தூர் வந்துட்டு சாய்பாபா காலனி சாய்பாபா காலனி அந்த ஒரு சென்டர் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் சரவணா ஸ்டாப்னு இருக்கு அங்கே பக்கத்தில் இருக்கு இன்னும் மதுரை போனோம்னா மதுரை கே கே நகர் கே கே நகர் வந்துட்டு ஒரு காலேஜ் வரும் தமிழ்நாடு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 பிரான்ச் இருக்கு 4 பிரான்ச் போட்டு எங்கே போயினாலும் கூட உங்களுக்கு நல்லா ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும் தயவுசெய்து சொல்றது என்னன்னா உங்களுக்கு யாராவது என்னென்ன ஒரு பிசினஸ் பண்ணணும் வீட்டில் வந்துட்டு ஃப்ரீ இருக்க டைமு நான் ஒரு பிசினஸ் பண்ணணும் நானும் கொஞ்சம் ஓனர் ஆகணும் செல்ஃப் எம்ப்ளாயில் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கேன்னா நம்ம மிஷின் வாங்கிக்கோங்க மாசுக்கு வந்துட்டு சார் 40-50,000 ஆரம்ப சம்பாதிக்கலாம் டெய்லி 2,000 100% சம்பாதிக்கலாம் சார் இது வந்து வீட்டில் வந்துட்டு குழந்தை பார்த்துட்டு இல்லை ஃப்ரீ இருக்க டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஆசை இருக்கானா நம்ம மிஷின் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு நல்ல வீட்டில் உட்காந்துட்டு 50-60,000 சம்பாதிக்கலாம் பார்ட் டைமில் பண்ணாலே போதும் இதுக்கு வந்துட்டு ஏதோ எஜுகேஷன் தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை எல்லாமே நான் கொடுக்குறோம் உங்களுக்கு சப்போஸ் மிஷின் வாங்கினேன்னா புக் பண்ணிட்டேன்னா நம்மளோட பிரான்ச் வந்தோன்னா 1 week ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது அப்புறம் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது 1 year வாரண்டி ஃப்ரீ சர்வீஸ் ஆல்மோஸ்ட் நம்ம மிஷின் வாங்கிட்டேன்னா ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் இருக்குது அப்போ என்னன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா கூட ஃபஸ்ட் வீடியோ கால் ஆக்சஸ் பண்ணுறோம் வீடியோ கால் முடியலன்னா வித்தின் 24 hours மிஷின் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குவார் சர்வீஸ் எதுவும் டென்ஷன் கிடையாது சர்வீஸ் நல்ல சர்வீஸ் இருக்குது அப்புறம் குவாலிட்டி இருக்குது ஏன்னா ப்ரைஸ் கூட நல்ல கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் இருக்குது ஏதாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணானா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னா நம்ம மிஷின் வாங்கிட்டு ஆராம்சம் பிஸ்னஸ் பண்ணல அதே மாதிரி இந்த மிஷின் வாங்குறாங்கன்னா நிச்சயமா கடை தான் வச்சிருக்கணுமா இல்லாட்டி நம்ம ஹோம்லேயே வச்சு சார் இல்லை சார் இந்த பிசினஸ் பண்ணா நம்ம மிஷின் வாங்கினா கடன் தேவையில்லை லைசன்ஸ் தேவையில்லை நீ வீட்டில் Wi-Fi இடம் இதான போதும் அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சார் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன் கூட சம் பர்சன் கேட்க வரும் சார் இத்தனை பெரிய மிஷினும் எப்படி இதுக்கான படிக்கணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா நானும் பண்ணலாமா கேட்க வரும் சார் இப்போ எல்லார் கையில் விட்டு ஹேண்ட்ரட் மொபைல் இருக்குது யார் கையில் யாருன்னு மொபைல் இருக்கோ அந்த ஆள் எல்லாமே இந்த மொபைல் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம் இருக்கிறது 4 ஆப்ஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்குது யாரும் பண்ணிக்கல சார் ஜஸ்ட் லைக் ஒரு மொபைல் நம்ம என்ன ஜஸ்ட் ஒரு 100 மொபைல் யூஸ் பண்ணாலும் போதும் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணலாம் சார் வீடியோவில் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நிச்சயமாக நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து நம்மளோட RRR Embroidery வந்து தேடி வருவாங்க அப்படி தேடி வந்து பார்த்து பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கோம் சார் கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைபர் இல்லை உங்கள் வியூவர்ஸ் வந்துட்டு இந்த மிஷின் வாங்கணும்னு ஆசை இருக்குது நான் வந்து பார்த்துட்டேன்னா நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களை நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறோம் சப்போஸ் வேறு ஏதாவது சப்போர்ட் வேணும் டெக்னிக்கல் சப்போர்ட் வேணாலும் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆசை இருக்கான்னா நம்ம வந்துட்டு நம்ம RRR கம்பெனி ஜாயின் பண்ணுங்கள் நம்ம குரூப் வாங்க உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சு பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ சார்
ஓகே நன்றி. பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு பாயாக இருந்தாலும் சரி ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், 60-80,000 கிட்ட எனக்கு இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் RRR எம்ப்ராய்டரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹெட்டு, இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்கிரேட் ஆன மிஷின்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக சொன்னால் வடபழனி தான் கேஸ் இந்த கம்பெனி வந்து லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வந்து இங்கே பே ஆகும். இந்த மிஷின்ஸ் வந்து எனக்கு வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம சேனல் மூலமாக காட்டியிருக்கோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒரு வேறு லெவலான வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் பார்க்கலாம். பை கைஸ்.